அர்ஜுன் இவங்களோட பொண்ணு ஐஸ்வர்யா, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு தம்பிராமையா இவங்களோட பையன் வந்து உமாபதி, ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் வந்து நடந்தது. ஸோ இந்த மேரேஜ் இப்போ சம்மந்தமாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரவர்சிகள் போச்சு, அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரிலாம் போனாங்க. பட் எல்லாருக்கும் வந்து பதில் சொல்கிற விதமாக கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சு இதுதான் அவங்க லவ் ஸ்டோரியில் நடந்தது, நான் வந்து ஓகே சொல்லிட்டேன், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விருப்பம், அவங்களோட விருப்பம் என்னவோ அது என்னோட விருப்பமாக இருந்தது, அதுவும் தம்பிராமையா சார் மாதிரியான ஒரு ஃபேமிலியில் என் பொண்ணு கொடுக்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்றதுலாம் வந்து அர்ஜுன் அவர்கள் வந்துட்டு தன்னோட கருத்தை வந்துட்டு சொல்லியிருந்தார். அது வந்து எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்க்குறப்போ பயங்கரமாக சந்தோஷமாச்சு. அர்ஜுன் அவர்கள் எப்படி உட்பட்ட ஒரு நல்ல மனுஷன் எல்லாருக்குமே தெரியும், அண்ட் தம்பிராமே ஆல்சோ அப்படின்றது தெரியும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்களில் ஒரு கருத்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு. என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா இந்த மாதிரி அர்ஜுன் அவர்களுக்கு வந்து மகன் இல்லை, ரெண்டு மகள்கள் மட்டும்தான், அதனால் வந்து இவர் வந்து ஒரு 500 கோடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வரதட்சணையாக வந்து கொடுத்துருக்காரு, அதே நேரத்தில் 1000 கோடி கொடுத்துருக்காருன்னு இன்னொரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம்னா கல்யாணத்துலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வகையான சாப்பாடுகள்லாம் வந்து பரிமாறப்பட்டது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இவரோட பாதி சொத்து வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் உமாபதிக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட மக்களோட ஒரு கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பாவம் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஓகே, பட் ஆனால் இதை பொறுத்து ஒரு கான்ட்ரவர்சி போகணுமா அப்படின்றதான் பொதுவான வந்துட்டு ஒரு கருத்தாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் அர்ஜுன் அவர்கள் அண்டு வந்து தம்பிராமையா அவர்கள் இவங்க ரெண்டு பேரோட நட்பு அப்படின்றது வந்து இன்னும் வந்து இருந்துகிட்டே இருக்குது, இதுக்கப்புறம் வந்து தொடரும் அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில சமூக கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க, இந்த கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான் என்னோடய மெயினான வந்துட்டு ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஒரு சிலர்லாம் வந்து இவங்களோட சொத்து ஃபுல்லாக இவங்களுக்கு தான், இவங்களோட வரதட்சணை இவங்களுக்கு தான் அப்படின்ற டாக்லாம் வந்துட்டு வேணுமா வேண்டாமா அப்படின்ற கருத்துக்கள்லாம் நீங்கள் தான் வந்து சொல்லணும், பதிலை நீங்களே சொல்லுங்கள்.